Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா பவர் சிஸ்டம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அது வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்கின் எஃபெக்ட். ஓகேங்களா? சோ ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மேஜர் லாஸஸ் கொடுக்கிற ஒரு எஃபெக்ட் தான். ஓகேங்களா? ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. Concentration of current is higher on the surface of conductor than at the center. ஓகேவா? அதாவது சென்டரை விட பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து சர்ஃபேஸில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் வேவ். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏசி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறோம். கரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே எப்படி இல்லை? யூனிஃபார்மாக இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கின் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கின் எஃபெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? இந்த ஃப்ரீக்குவன்சி ஏசியில் இருக்கும், டிசியில் இருக்காது. ஓகேவா? ஸோ டிசியில் ஃப்ரீக்குவன்சி இல்லாததுனால நமக்கு இந்த இடத்துல ஸ்கின் எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ இப்போ டிசி எடுத்துக்கலாம். டிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டைமை பொறுத்து வேரி ஆகாது. அதாவது இது வந்து டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா? டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேவா? இது எப்படி இருக்கும்? எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது? யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அக்கறாகாது? ஸ்கின் எஃபெக்ட் அக்கறாகாது. ஓகேங்களா? இங்கே வந்து கரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது? நான் யூனிஃபார்மாக இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த இடத்துல ஸ்கின் எஃபெக்ட் வந்து அக்கறாகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட்டு, இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து அக்கறை ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஸ்கின் எஃபெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி. இங்கே ஃப்ரீக்குவன்சி இல்லை, அதனால் இங்கே ஸ்கின் எஃபெக்ட் அக்கறை ஆகலை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இண்டக்டன்ஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட்டு அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்எல். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு சாலிட் கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இந்த சாலிட் கண்டக்டரில் நான் கரண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே கரண்ட்டை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நான் கரண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன தான் ப்ரொடியூஸ் ஆகும்? ஃப்ளக்ஸு தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எனக்கு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஃப்ளக்ஸ் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இண்டக்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கண்டக்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னர் கண்டக்டரை எடுத்துப்போம். இன்னர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளக்ஸும் கரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட்டும் எக்ஸலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த ரிலேஷன் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸு இப்போ வந்து ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்போ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இன்னரில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு வகையான ஹீட்டை டிசிபேட் தானே பண்ணும். ஸோ அப்போ ஹீட்டை இது டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாகிடுச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு லாஸ் தானே. ஓகேங்களா? ஓகேவா? ஏன்னா அது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இது என்ன பண்ணுது? கரண்ட்டை தடுக்கிறதுனால, இதை அப்போஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமானுச்சு அப்படின்னா எனக்கு ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமானுச்சு அப்படின்னா எனக்கு லாஸஸ் வந்து அதிகமாகுது. ஓகேவா? இப்போ நான் அவுட்டர் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அவுட்டர் சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது. என்னோடய டெஃபினிஷன் படியே பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கரண்ட் எனக்கு எங்கே அதிகமாக இருக்கும்? சர்ஃபேஸில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? சென்டரில் எனக்கு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ சென்டர் அப்படிங்கிறத நான் இன்னர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இன்னரில் எனக்கு எப்படி இருக்குது கரண்ட்டோட கான்சென்ட்ரேஷன்? கம்மியாக இருக்குது. ஓகேவா? நான் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறத நான் அவுட்டர்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோடய அவுட்டரில் எப்படி இருக்குது கரண்ட்டு? அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்னோடய சர்ஃபேஸோட அவுட்டரில் எனக்கு எப்படி இருக்குது? கரண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கரண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, எனக்கு இங்கே கரண்ட்டு சுற்றிக்கு இங்கே அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கரண்ட் அதிகமாக அதிகமாக இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து என்னவாகுது? பிரேக் டவுன் க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? எனக்கு சுற்றி இங்கே என்ன இருக்கும்? ஏர் தானே இருக்கும். ஏருங்கிறது என்னது? இட் இஸ் அ பெஸ்ட் இன்சுலேட்டர். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல கரண்ட் அதிகமாக அதிகமாக இந்த கரண்ட் எனக்கு வெளியில் வர பார்க்குது. ஓகேவா? அப்போ
இந்த இடத்துல இருக்கிற இன்சுலேட்டர் அதாவது இன்சுலேட்டராக இருக்கிற ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி அதுவும் சேர்ந்து கண்டக்ட் ஆக ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அப்போ கண்டக்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல கரண்ட் என்னவாகுது, லீக் ஆகுது. ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரண்ட் அது அவுட்டரில் அதிகமாகச்சு அப்படின்னா எனக்கு என்னவாகுது, இந்த இடத்துல வெளியில் வர ஆரம்பிக்குது, லீக் ஆகுது. ஓகேவா? அப்போ எனக்கு லீக் ஆகுது அப்படின்னா எனக்கு பவர் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பவர் லாஸ் ஆகுது அப்படின்னாவே எனக்கு என்னவாகுது, எஃபிஷியன்சி கம்மியாகும். ஓகேவா? வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் லாஸஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் அண்ட் அவுட்டர் கண்டக்டர். ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சாலிட் கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாலிட் கண்டக்டரில் எப்போவுமே எனக்கு எப்படி இருக்கும், பவர் லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? பவர் லாஸஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே ஒன்றுமே இல்லை, நான் அவுட்டரில் கரண்ட் எனக்கு அதிகமாக ஃப்ளோ ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். இப்போ கரண்ட் எனக்கு அதிகமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணுது, பிரேக் டவுன் ஆகி வெளியில் வர பார்க்குது. ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட்டு வெளியில் லீக் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு கரண்ட் லீக் ஆனிச்சு அப்படின்னாவே எனக்கு என்னவாகுது, பவர் லாஸ் தானே. அப்போ பவர் லாஸ் அப்படின்னாவே எனக்கு எஃபிஷியன்சி கம்மியாகும். ஓகேவா? அப்போ எனக்கு லாஸஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? இது வந்து எதில் மட்டும்தான் அப்படின்னா சாலிட் கண்டக்டரில் மட்டும்தான். ஓகேவா? எனக்கு எப்போ வந்து ஸ்கின் எஃபெக்ட் நடக்காது அப்படின்னா எனக்கு டயாமீட்டர் 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் நடக்காது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்குவன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்க்குள்ளே இருந்தாலும் எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து நடக்காது. ஓகேவா? சரி, ஸ்கின் எஃபெக்ட் நடக்குது, நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஓகேவா? ஸோ ஸ்கின் எஃபெக்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பண்டில்டு கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பண்டில்டு கண்டக்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நிறைய சாலிட் கண்டக்டர் சேர்ந்ததை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பண்டில்டு கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பண்டில்டு கண்டக்டரில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா இதில் பவர் லாஸஸே நடக்காது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லீக்கேஜ் வந்து அவுட்டரில் நடக்காது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல கரண்ட் வந்து வெளியில் லீக் ஆச்சுல, ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே பண்டில்டு கண்டக்டரில் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பண்டில்டு கண்டக்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் என்னவாகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேஜர் பாயிண்ட்டு. ஸ்கின் எஃபெக்ட் எப்படி கம்மியாகுது அப்படின்னா நான் பண்டில்டு கண்டக்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து கம்மியாகுது. ஓகேவா? அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்கின் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ ஸ்கின் எஃபெக்டை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது நேச்சர் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸை பொறுத்தும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்னரில் எப்போவுமே எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏரியா கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறது அப்படின்னா எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? பொதுவாகவே எனக்கு எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே எனக்கு என்ன க்ரியேட் பண்ணும், ஹீட்டை க்ரியேட் பண்ணும். அப்போ எனக்கு ஹீட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பவர் லாஸ். ஓகேவா? ஸோ அப்போ பவர் லாஸ் வந்து அதிகமானுச்சு அப்படின்னா எனக்கு ஸ்கின் எஃபெக்ட்டும் அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஃப்ரீக்குவன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஏசியில் வந்து ஃப்ரீக்குவன்சி இருக்கும், அதனால் எனக்கு ஏசியில் மட்டும்தான் ஸ்கின் எஃபெக்ட் வந்து அக்கராகும். ஏன் டிசியில் எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் அக்கராகாது அப்படின்னா டிசியில் எனக்கு ஃப்ரீக்குவன்சி இருக்காது. ஓகேங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஷேப் ஆஃப் ஒயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதாவது நான் சாலிட் கண்டக்டர், அதாவது இது வந்து கண்டக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ நான் சாலிட் கண்டக்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து அதிகமாகும். இதே நான் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சாலிட் கண்டக்டரில் மட்டும்தான் ஸ்கின் எஃபெக்ட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் டயாமீட்டர் ஆஃப் கண்டக்டர் அண்ட் பர்மியபிலிட்டி. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டயாமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னதா டயாமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் நடக்காது. இதே எனக்கு டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கு மேலே போணுச்சு அப்படின்னா எனக்கு ஸ்கின் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டக்டரோட பர்மியபிலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பர்மியபிலிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் என்னது, கண்டக்டிவிட்டி தான். ஓகேவா? ஸோ அதோட கண்டக்டிவிட்டியும் டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்கின் எஃபெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.